ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இந்த மாதிரி பழைய கிளாத் இல்லைன்னா ஃபெல்ட் பேப்பர் ஃபெல்ட் ஷீட்ன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு அதில் ஹார்ட் இன் ஷேப் நம்ம வரைகிறோம் இந்த ஹார்ட் ஷேப்பை அப்படியே சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேஸ்ட்டு கிளாத் இல்லைன்னா ஃபெல்ட் பேப்பர் இருக்குது இல்லையா அது மேலே வச்சு இந்த மாதிரி ஹார்டின் ஷேப் எடுத்துடுறோம் அடுத்து இதே மாதிரியே கீழே கொஞ்சம் இதோடு சேர்ந்து ஸ்டிக் பண்ண மாதிரியே இந்த ஹார்டின் ஷேப்பை ரிவர்ஸில் எயிட் ஷேப்பில் இந்த மாதிரி ரெண்டு ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இது ரெண்டத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே இதில் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஊசி நூல் வச்சு இதை அப்படியே வந்து தைக்கிறோம் ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நல்ல ஒரு ரன்னிங் ஸ்டிச் கொடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி ஸ்டிச்சும் நீங்கள் கொடுத்துடலாம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இதில் வந்து ஸ்டஃபிங் ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம் அப்படி ஸ்டஃபிங் ஒர்க்கு தான் நமக்கு இது பல்ஜியாக கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி முக்கால் வாசி செவன்ட்டி ஃபைவ் வந்து ஃபுல்லாக இது ஸ்டிச் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு அதில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் ஸோ டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுடுங்க டிஷ்யூ பேப்பர் தான் இன்சர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் அதை கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எதாவது குட்டி குட்டி பேப்பர் இருந்ததுன்னா அது கூட பண்ணிடலாம் எது உங்களுக்கு ஃப்ளஃபியாக வர லுக் கொடுக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் வேஸ்ட்டு கிளாத் சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக பண்ணியதுக்குள்ளே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதே மெத்தடில் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் பேக் ஒரு சின்ன பில்லோ பண்ணியிருந்தேன் வேஸ்ட்டு கிளாத் வச்சு ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கூடவே அதையும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இதில் ஸ்டஃபிங் அப்படின்றது நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஹார்ட் இன் ஷேப்புக்கு மேலே இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பக்கம் அந்த ஹெட் மாதிரி ரெண்டு பக்கம் அது ரெண்டு பக்கமும் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக அந்த ஹார்ட் ஷேப் ரொம்ப அழகாக கியூட்டாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி இதையும் நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பல்ஜியாக ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக கிடைக்கிற அந்த ஹார்ட் ஷேப் கிடச்சிரும் அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேர்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிட போகிறோம் ஸோ ஸ்டிச் பண்ணுறது ஃபுல்லாக நம்ம சூயிங் த்ரெட் நார்மல் ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற அந்த த்ரெட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதையும் யூஸ் பண்ணலாம் ஸோ பர்ஃபெக்டாக வந்து இந்த பேர்ல் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணிட்டோன்னா ரெட் அண்ட் ஒயிட் பேர் காம்பினேஷன் எப்போவுமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் எதுக்கு வேணாலும் நம்ம அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பேர் அப்படின்றத நம்ம ஒன்றோட ஒன்றா இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இப்படி க்யூட்டாக கிடச்சிடும் அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த த்ரெட் இருக்குது இல்லையா அந்த நூல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இல்லையா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இதை மெலிசா அப்ளை பண்ணுங்கள் நம்ம ரொம்ப தடியாக அப்ளை பண்ணதால் இன்னொரு பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபெவிபாண்டை ரொம்ப மெல்லிஸாக தின்னாக வந்து ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணுங்க அடுத்து இந்த மாதிரி இதில் இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா இந்த செயின் ஸ்டோன் இதை வந்து இதில் அட்டாச் பண்ணிடுறோம் ஸோ இதை அட்டாச் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுறலான்னு நினைக்கும் மட்டும்தான் அந்த பாண்டோட பேட்ச் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஹார்ட்டில் த்ரீ டி போட்டிருக்கேன் பட் ஃபெவிபாண்டை பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த த்ரீ டி அவுட்லைனருக்கும் தேவையே கிடையாது பர்ஃபெக்டாக வச்சிடலாம் ஸோ அந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இப்போது இதில் ஒரு ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிட்டா பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக வந்து கிடச்சிடும் என்ன கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் இப்போவே கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க எஸ் இதில் நம்ம ஹூக் இப்போ அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ ஹூக் அட்டாச் பண்ணிட்டோம்னா ஒரு க்யூட்டான இயரிங் அப்படின்றது நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ ஹூக் இதில் அட்டாச் பண்ணியாச்சு நம்ம இயரிங்கும் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி அழகான இன் இயரிங்லாம் வீட்லேயே நீங்கள் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட் ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா அண்ட் பை பை